Hello friends, in the video we will display property பத்தி பார்க்க போறோம். Screenல தெரியற example pageல home about courses contact னு 4 pages link பண்ற மாதிரி menu code பண்ணியிருக்கேன். அது unorder listல போட்டுருக்கேன். ஏனா page order மாறினாலும் meaning மாறாது. இது list of pages ஓட linksங்கிறதுனால list choose பண்ணி இருக்கேன். டிஃபால்ட்டாக லிஸ்ட் ஐட்டம் பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு லைனில் ஒரு மெனு ஐட்டம் டிஸ்பிளே ஆகுது. எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட் மெனு மாதிரி ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று டிஸ்பிளே ஆகணும்னு வச்சுக்கலாம். அதை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஆங்கருக்கு அண்டர்லைன் வேணாங்கிறதால ஏ செலக்டரில் நம்ம ஏற்கனவே பார்த்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி எனக்கு அண்டர்லைன் வேணான்னு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவதாக மெனுக்கு ஃபுல் வித்தில் பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. யூஎல் ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட், அது ஃபுல் வித்தை கவர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதில் தான் மெனு ஐட்டம் எல்லாம் வருது. அதனால் அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி சாக்லேட் கலரை கொடுத்துக்கிறேன். எல்ஐயோட பாக்ஸ் கண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். இதுவும் பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படிங்கிறதால யூஎல்லோட ஃபுல் வித்தை எடுத்துக்குது. ஆனால் எனக்கு இந்த யூஎல் எல்லாம் ஃபுல் வித்தை எடுத்துக்காமல் பக்கத்தில் வரணும். எந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் தனி லைனை எடுத்துக்காமல் பக்கத்தில் வரும்? இன்லைன் எலமெண்ட்ஸ் தான் அப்படி வரும். அப்போது எல்ஐயோட டிஃபால்ட்டு டிஸ்பிளே டைப்பான பிளாக் லெவலை நான் இன்லைனாக மாற்றணும். அதுக்கு எல்ஐ செலக்டரில் இந்த லிஸ்ட் ஐட்டமை நீ பிளாக் லெவலாக டிஸ்பிளே பண்ணாமல் இன்லைனாக டிஸ்பிளே பண்ணுன்னு ப்ரௌசருக்கு சொல்ல டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை டைப் பண்ணி வேல்யூவாக இன்லைன்னு கொடுக்குறேன். இப்போது எல்ஐ எல்லாம் இன்லைனாக வந்துருச்சு. இது மவுஸில் கிளிக்கபிளாக இருந்தாலும் மொபைலில் விரலால் டேப் பண்ணுற அளவுக்கு ஹைட் இல்லை, ஒரு பட்டன் மாதிரி இல்லை. அதனால் இதை அழகுபடுத்துறதுக்கும் கிளிக்கபிள் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணவும் பேடிங் 10 pixels கொடுத்துக்கிறேன். இப்போது எல்ஐ கிளிக்கபிளாக இருந்தாலும் யூஎல்லோட பேக்ரவுண்ட் கலர் எல்ஐயோட ஹைட்டை மேட்ச் பண்ணலை. அதனால் யூஎல்லுக்கும் 10 pixels பேடிங்கை கொடுத்துக்கிறேன். இப்போ சரியாக டிஸ்பிளே ஆகுது. யூஎல் அப்புறம் எல்ஐ இதோட ஹைட் அதில் இருக்கிற கான்டென்ட்டையும் பேடிங்கையும் பொறுத்து மாறும். உதாரணமாக நான் ஃபான் சைஸ் 24 pixels கொடுத்தா ஹைட் அதிகமாகிடும். அப்படி இல்லாமல் எனக்கு மெனு ஒரு ஃபிக்ஸடு ஹைட்டு தான் வரணும் அப்படிங்கிறதுனால யூஎல்ல ஹைட் 50 pixels ஒரு ரூலை ஆட் பண்ணிக்கிறேன். யூஎல்லோட ஹைட் 50 pixels ஆனது அதோட பேக்ரவுண்ட் கலர் மூலமாக தெரியுது. ஆனால் எல்லை எல்லாம் இப்போது இன்லைன் எலமெண்ட்டாக இருக்கிறதால அதோட லைன் ஹைட்டு தான் எடுத்துக்குது. யூஎல்லோட ஹைட்டை அது கவர் பண்ணலை. இதை சரி பண்ண நான் எல்ஐக்கும் ஹைட் 50 pixels கொடுத்து பார்க்குறேன். ஆனால் ஒர்க் ஆகலை. ஏன்னா இன்லைன் எலமெண்ட்ஸ்க்கு வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்க் ஆகாது அப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த சிச்சுவேஷன்ஸில் நமக்கு எல்ஐ இன்லைனாகவும் டிஸ்பிளே ஆகணும், அதே சமயத்தில் ஹைட்டையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு நாம் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிக்கு இன்லைன் பிளாக் அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்கணும். இது எல்ஐயை இன்லைனாகவும் டிஸ்பிளே பண்ணும், அதே சமயத்தில் ஹைட்டையும் மென்ஷன் பண்ண முடியும். இப்போது யூஎல் எல்ஐ ரெண்டோட ஹைட்டும் ஒரே அளவு இருக்குது. ஆனால் கான்டென்ட் பார்டரை ஒட்டி வருது, அதை சரி பண்ண மறுபடியும் பேடிங் 15 pixels கொடுக்குறேன். இப்போது எல்ஐயோட ஹைட் யூஎல்லோட ஹைட்டை விட அதிகமாக இருக்குது. இதை சரி பண்ண டாப்லையும் பாட்டம்லையும் பேடிங் வேணாம், சைடில் மட்டும் போதும்னு சொல்ல பேடிங் 0 15 pixels கொடுக்குறேன். இப்போது இன்னொரு ப்ராப்ளம் வந்துச்சு. டெக்ஸ்ட் மேலே இருக்குது, பாக்ஸுக்கு வெர்டிகலாக சென்டர் ஆகலை. ஏன்னா பாக்ஸோட ஹைட்டை பொறுத்து அதில் இருக்கிற டெக்ஸ்டோட ஹைட் மாறாது. உதாரணமாக ஒரு 400 pixel ஹைட்டில் இருக்கிற டிவ்வில் நிறைய லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கலாம்.
ஒவ்வொரு லைனோட ஹைட்டும் 400 பிக்சல்ஸ் இருந்தால் டெக்ஸ்ட் எல்லாம் டிவ்வுக்குள்ள டிஸ்பிளே ஆகாது. கண்டெய்னர் எலமெண்ட்டோட ஹைட்டுங்கிறது வேற, டெக்ஸ்டோட லைன் ஹைட் வேற. அதனால டெக்ஸ்டோட லைன் ஹைட்டையும் கண்டெய்னர் எலமெண்ட்டான எல்ஐ ஹைட்டையும் மேட்ச் பண்ண லைன் ஹைட் ப்ராப்பர்ட்டியை டைப் பண்ணி 50 பிக்சல்ஸ்னு கொடுக்குறேன். வழக்கமாக லைன் ஹைட்டோட வேல்யூ 1.2 இல்லை 1.4னு மல்டிப்புள் வேல்யூஸ் ஆஃப் ஃபான்ட் சைஸ் இருக்கும். இங்கே மல்டிப்புள் லைன் வராதுங்கிறதாலையும் ஹைட்டு ஃபிக்ஸடாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலவும் 50 பிக்சல்ஸ்னு வேல்யூவை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மெனு நாம் நினச்ச மாதிரி டிஸ்பிளே ஆகுது. எல்லைக்கு பேக்ரவுண்ட் கலர் அந்த பாக்ஸ் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியறதுக்காக கொடுத்தோம். இப்போ நாம் நினச்ச மாதிரியே ஸ்டைல் வந்துட்டதுனால பேக்ரவுண்ட் கலரை ரிமூவ் பண்ணிடுறேன். லிங்க் டெக்ஸ்ட்டு பிளாக் கலராக வேணுங்கிறதுனால கலர் பிளாக்னு ரூலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு ஹோவர் ஸ்டேட்டில் பேக்ரவுண்ட் கலர் மாறணும். அதுக்காக ஆங்கரோட ஹோவர் சூடோ கிளாஸில், அதாவது ஆங்கர் லிங்க் ஸ்டேட்டில் இருந்து ஹோவர் ஸ்டேட்டுக்கு மாறும்போது பேக்ரவுண்ட் கலர் பிளாக்னு கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலரும் பிளாக்காக இருந்து டெக்ஸ்ட்டும் பிளாக்காக இருந்தால் டெக்ஸ்ட்டு நமக்கு தெரியாது. அதனால் கலர் ஒயிட்னு கொடுத்துக்கிறேன். ப்ரௌசரில் செக் பண்ணால் ஹோவரான கலர் மாறுது, ஆனால் யூஎல்லோட ஃபுல் ஹைட்டு மாறலை, ஃபுல் வித்தும் வரல. ஏன்னா நாம் எல்லையை தான் இன்லைன் பிளாக்காக மாற்றியிருக்கோம், ஆங்கரை இல்லை. அதனால் ஏ ஹோவர் செலக்டருக்கு பதிலாக எல்ஐ ஹோவர் செலக்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கிட்டத்தட்ட நாம் கோட் பண்ண மெனு எக்ஸாம்பிள் பேஜில் இருக்கிற மாதிரி மெனு வந்துருச்சு. பேக்ரவுண்ட் கலரும் டெக்ஸ்ட் கலரும் பிளாக்காக இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியல. அதனால் எல்ஐயோட பேக்ரவுண்ட் கலரை வயலட் கலராக மாற்றிக்கிறேன். இதில் இன்னும் ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்குது, நான் கோர்சஸ் எதுவும் இன்னும் ரெடி பண்ணலை. அதனால் அந்த மெனு ஐட்டம் இப்போதைக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது, ஆனால் அதை மார்க்கப்பில் இருந்து டெலீட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா கோர்சஸ் ரெடியான உடனே அது எனக்கு தேவை. அதனால் அதை தனியாக ஐடென்டிஃபை பண்ண கமிங் சூன்னு ஒரு ஐடியா கொடுத்து மார்க்கப் பண்ணியிருக்கேன். இதை டெம்பரவரியாக டிஸ்பிளே பண்ணாமல் ஹைட் பண்ண கம்மிங் சூன் ஐடி செலக்டரில் டிஸ்பிளே நன்னுன்னு கொடுக்குறேன். இப்போது ப்ரௌசரில் செக் பண்ணினா அந்த மெனு வரலை, ஆனால் மெனு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் எல்ஐக்கு தான் ஹைட் பேடிங் எல்லாம் கொடுத்துருக்கேன், ஆனால் ஹைட் பண்ணது ஆங்கரை மட்டும்தான். அதனால் எம்டி எல்ஐ அப்படியே இருக்குது, மெனு மட்டும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ண நாம் ஆங்கரை மட்டும் ஹைட் பண்ணாமல் எல்ஐயவே ஹைட் பண்ணணும். அதனால் ஐடி அட்ரிபியூட்டை ஆங்கரில் இருந்து கட் பண்ணி எல்ஐக்கு போட்டுக்கிறேன். இப்போது டோட்டல் எல்ஐயும் டிஸ்பிளே ஆகலை, மெனுவும் பிரேக் ஆகாமல் டிஸ்பிளே ஆகுது. ஸோ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணாமல் இருக்கலாம், அதுக்கு நன்னுங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணணும். ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டை இன்லைனாக மாற்ற டிஸ்பிளே இன்லைனுங்கிற ரூலை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு இன்லைன் எலமெண்ட்டை பிளாக் லெவலாக மாற்ற டிஸ்பிளே பிளாக் ரூலை யூஸ் பண்ணணும். ஒரு இன்லைன் எலமெண்ட் வித் ஹைட் ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கணும்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக்குங்கிற ரூலை யூஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் வேறு வேல்யூஸும் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இருக்குது, அது தேவைப்படும் போது பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.